Hello everyone, welcome back to my channel Travel with Steffi. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கூடையுமே ஒரு ஹேர் ஆயில் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் ப்ரெசென்ட் என்னோட கரண்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு நிறையா ஹேர் ஆயில்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதில் இது ஒன்று. ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ்லேருந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அந்த 3 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்னா ஹேர் ஃபால் ரொம்ப இருக்காது அப்படின்ட்டு நம்புகிறேன். ஆனாலும் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும், பட் ஆஃப்டர் டெலிவரி ஹேர் ஃபால் காமன் தான், கொஞ்சம் அவாய்ட் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் பாதி தண்ணி எடுத்து அதை பாயில் பண்ண வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி மஸ்டர்ட் அப் மை பிளாக் ஹியூமன் சீட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு சன்ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சிக்க, 1 டே சன்ட்ரை பண்ணிக்க. இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதில் நான் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கிளாஸ் பவுலுன்றனே இல்லை, நீங்கள் எந்த பவுலானால் அதுக்கு மேலே கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எடுத்துக்கிறது கேஸ்டர் ஆயில். இதில் கேஸ்டர் ஆயில் நான் வந்துட்டு இன்றைக்கி 50 ml எடுத்துருக்கேன். இது கூட வந்துட்டு நான் 100 ml கோகோனட் ஆயில் சேர்த்துக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இன்றைக்கி பாயில் பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. ஸ்டவ் இன்னும் ஆனில் தான் இருக்குது, சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது, தண்ணி கீழே நல்லா கொதிக்குது. அந்த ஹீட்டில் தான் வந்துட்டு இது சூடாகிட்ருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. 15 to 20 minutes இப்படியே இருக்கட்டும், அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி 20 minutes பாயில் பண்ணிக்கிட்டேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். இதை 20 minutes ஆகிட்டப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை கூலாக விடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிட்டப்போ இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த எண்ணெயை ஒரு 5 நாள் வெயிலில் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாரத்துக்கு 2 வாட்டி அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நைட் அப்ளை பண்ணிவிட்டு காலைல ஹெஞ்சி தலை குளிச்சதாக இருந்தாலும், இல்லை அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 1 hour-ல 2 hours வரைக்கும் தலையில் வச்சுட்டு அப்புறமா தலை குளிங்க. ஸோ இந்த எண்ணெய் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும் நம்புகிறேன். நான் உங்கள் எல்லோரையுமே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் ஸ்டெஃபி.